வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டிகே நந்தவனம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பழைய சோறு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் நம்ம பார்க்கலாம். இப்போலாம் நம்ம மறந்தே மறந்துட்டோம் பழைய சோறுன்னு ஒரு சாப்பாட்டையே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டாக அதை தான் நம்ம பழைய காலத்திலலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம நிறைய வேக வச்சது அது இதுன்னு சாப்பிட்டுட்ருக்கோம். பட் இந்த பழைய சோறு சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ பழைய சோறு எப்படி செய்கிறதுன்றதையும் அதனால் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து காலையில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இது வந்து சாப்பிட்றதுனால நமக்கு வந்து மலச்சிக்கல், செரிமான பிரச்சனை இதெல்லாம் சால்வ் ஆகுது. இதில் பாக்டீரியாஸ் இருக்குதுன்னு சொன்னல, என்ன பாக்டீரியாஸ்னு பார்த்தோன்னா லாக்டோபெசிலஸ், ஈஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்டோபெசிலஸ் இப்படின்றக்கூடிய பாக்டீரியாஸ்லாம் இதில் இருக்குது. இது வந்து நீரிழிவு நோய்க்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நம்ம இது வந்து ஒரு 12 மணி நேரம் ஊற வைக்கிறதுனால இதில் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும், அதாவது நொதித்தல். இது வந்து நல்லா நொதிச்சிரும். இந்த மாதிரி நொதிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு வந்து நல்ல ஒரு பாக்டீரியாஸ்லாம் அதில் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு ரைஸ் எடுத்துக்கணும், சுட சுட சாதம் எடுத்துக்கும் போது அதில் பார்த்திங்கன்னா 100 கிராம் ஆஃப் ரைஸில் பார்த்திங்கன்னா 4 கிராம்ஸ் ஆஃப் அயன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபர்மெண்ட் பண்ண நம்மளோட பழைய சோறில் பார்த்திங்கன்னா 74 கிராம்ஸ் ஆஃப் அயன் கண்டென்ட் இருக்குது. அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவல் வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகும்ன்றதை. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மெயினான விஷயம் இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் B6 B12 இருக்கும். இந்த விட்டமின் B6 B12 பார்த்திங்கன்னா நமக்கு நான்வெஜ்ஜில் தான் கிடைக்கும் நமக்கு, ஓகேங்களா. ஆனால் நம்மளுடைய பழைய சோறுலேயே, நம்ம பாரம்பரியமாக சாப்பிடக்கூடிய அந்த பழைய சோறுலேயே விட்டமின் B6 B12 கிடைக்குது. B6 B12 இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சோர்வு வந்து அதிகமாக ஆக விடாது, சோர்வு ஆக மாட்டோம். ஸோ விட்டமின் B12 பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து மெகலோபிளாஸ்டிக் அனிமியா அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்ம வந்து சீக்கிரமாக வீக் ஆகிட மாட்டோம், டயர்டாக மாட்டோம், ஓகேங்களா. இது வந்து விட்டமின் B12 இருக்கக்கூடிய காம்போனன்ட். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பிளட்டுக்கும் நல்லது, நம்மளுடைய நர்வ்ஸுக்கு, அதாவது நம்மளுடைய நரம்புக்கும் ரத்தத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவே வந்து விட்டமின் B6 பார்த்தோம் இல்லையா, அது வந்து நம்மளுடைய நார்மல் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருமே இதை சாப்பிடலாம். ஸோ இதை வந்து நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இதை எடுத்துக்கலாம். எதனாலனா இதில் ரெசிஸ்டண்ட் இன்டு ஸ்டார்ச்சாக ஆகுது. அதாவது ரெசிஸ்டண்ட் இன்டு ஸ்டார்ச் அப்படின்னா ஹார்ட் டு டைஜஸ்ட், டைஜஷன் ப்ராசஸ் வந்து பொறுமையாக நடக்கும். அப்போ வந்து நமக்கு தேவையான சத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும், நம்மளோட சுகர் லெவல் வந்து சட்டுன்னு இன்க்ரீஸ் ஆகிடாது. மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய குடலுக்கு ரொம்ப நல்லது, நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது. நல்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வந்து வெளியேற்றுது. அதுக்கப்புறம் வந்து ஒபிசிட்டி வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அதாவது IBS கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சை ஸ்கிப் பண்ணுறதுனால, லேட் நைட்டில் டின்னர் சாப்பிட்றதுனால, ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஒவ்வொரு நாள் மாறிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நமக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அதாவது அசிடிட்டி ப்ராப்ளம் வந்து நம்மளுடைய வயிற்றில் வந்து ஏற்படும், சரிங்களா. இது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைனை வந்து பாதிக்கப்படும். அப்போது பாதிக்கும் பொழுது அது வந்து சீக்கிரமாக க்யூர் பண்ண முடியுமானா, இதை க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் நம்ம வந்து ரெகுலராக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடையே வந்து உணவே மருந்தாக நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்து எப்படி கரைச்சி எந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இன்னமும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில், பட் இவ்வளவு போதும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து எப்படி ரெடி பண்ணி சாப்பிடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் நான் இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் சொன்னேன். இப்போ வந்து இந்த சாதத்தை வந்து இது போல் கையில் தான் நம்ம நல்லா கரைக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கரைக்கும் போது என்னென்னா இது நல்ல ஒரு கூழ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நமக்கு. அதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய சட்டி எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் இது போல் பெரிய சட்டியில் ரெடி பண்ணுங்கள். மெயினாக வந்து மண் சட்டியை யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா அது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. இந்த மண் சட்டி வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், அதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல், மண் வாசனை வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம
கொஞ்சம் ரெண்டு சின்ன வெங்காயம் இதில் இப்படி போட்டுக்க வேண்டியது தான். ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான பச்சை மிளகாயும் பழைய சோறும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த சின்ன பாத்திரத்தில் இப்போ இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். நீ பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இந்த ஃபுட்டை கண்டிப்பாக யாருமே ஸ்கிப் பண்ணக்கூடாது, எல்லோரும் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருக்கணும். அதுதான் வந்து நம்மளுடைய மெயினான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டே இருப்போம். ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியை இது போல் நம்ம இப்படி ஊற்றிடலாம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம அதில் உருவி இப்படி போட்டுடலாம். ஸோ நல்லாயிருக்கும் வந்து கருவேப்பிலை ஸ்மெல்லு. நம்ம வீட்டு மாடி தோட்டத்திலே வளர்ந்ததுனால அவ்வளோ ஸ்மெல் இருக்கும் இதில். நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தயிர் யூஸ் பண்ணுறதுனால இதில் நிறைய பாக்டீரியாஸ் வரும், குட் பாக்டீரியாஸ் நம்மளுடைய இன்டெஸ்டைனுக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இங்கே பாருங்கள், பழைய சோறு, பச்சை மிளகாய். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. நீங்களும் இது போல் பழைய சோறை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மெயினாக இதை வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. கடையில் போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் இதை வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரொசீஜர் தான், ரொம்ப ஹெல்த்தியானதாக கூட. ஸோ அதனால் எல்லாருமே இதை சாப்பிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.